ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் சீன் ஃபைவ்வில் மேட்ச் நம்பர் செவன் டபுள் ஹெட்டர் மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேட்ச் நம்பர் செவன் டபுள் ஹெட்டரில் நடக்கிற ரெண்டாவது மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸுக்கும் ஐட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழ்ன்ஸுக்கும் இடையில நடக்கப் போகுது ரெண்டு டீமும் மொதல் மேட்ச் விளையாண்டுருந்தாலும் மழையின் காரணமாக ரத்தானதுனால புள்ளிப்பட்டியலில் புள்ளிகளை தொடங்காமலே இருக்காங்க இன்னைத்த மேட்ச் இயற்கையின் இடையூறு இல்லாமல் போச்சுன்னா ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் தங்களோட பாயிண்ட்ஸை லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீமில் வந்து ஆரம்பிக்கலாம் மொதல் மேட்சில் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீம் கோவை லைக்கா கிங்ஸை எதிர்த்து பவுலிங் பண்ணாங்க அந்த பவுலிங்கில் இருந்தே நம்ம அனலிசிஸை எடுத்துக்கலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் பவுலிங் பண்ணியிருக்காங்க எக்ஸப்டு ஜி பெரியசாமி ஜி பெரியசாமி மட்டும்தான் மூணு ஓவருக்கு பதினெட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் மத்தபடி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து எபோ சிக்ஸ் ரண்ட்ரேட்டில் தான் இருந்திருந்தாங்க எஸ்பெஷலி விஜய் சங்கர் அதுக்கப்புறம் முருகன் அஸ்வின் இவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர்ஸ் ஏன்னா இவங்களோட இந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது டீமுக்கு மட்டும் இல்லாமல் தங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸையும் வந்து மெருகேற்றும் இதன் மூலயமா ஐபிஎல்ல ஜொலிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏனோ தெரில மொதல் மேட்ச் இவங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி அதை திருத்திக்கிட்டு சேலம் ஸ்பாட்டன் வின்னிங்க்கு எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன் பேட்டிங் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க தங்களோட முதல் மேட்சில் அதுவும் ராஜகோபால் சதீஷுங்கிற ஒரே ஒரு பவுலர்கிட்டையே தங்களோட அஞ்சு பேட்ஸ்மேன்களோட விக்கெட் இழந்திருந்தாங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயும் டக் அவுட்லேயுமே போயிருந்தாங்க கடைசியாக இருந்த கேப் கேப்டன் முகமதும் அஸ்வின் கிறிஸ்ட் மட்டும்தான் ரன் அடிச்சிருந்தாங்க டபுள் டிஜிட்டில் இதே இன்றைக்கி வந்து இவங்க திருத்திப்பாங்க அதிகப்படியான ரன்னுக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க டீம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஐட்ரீன் திருப்பூர் தமிழன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது ஏன்னா அந்த டே அவங்களுக்கான டேவாக இல்லைங்கிறதுலாம் அந்த டீம் முழுமையாக நம்பும்னு எதிர்பார்க்குறோம் அதனால் பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இல்லாமல் தான் விளையாடுவாங்க அதே மாதிரி ஓப்பனர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹை லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல ஸ்கோர் வந்து ஸ்கோர் போர்டில் கொண்டுக்கிட்டு போகணும் அதே மாதிரி பவுலர்ஸுங்க வந்து விக்கெட்ஸ் எடுத்து திருப்பூர் டீமை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல ட்ரை பண்ணுவாங்க அதே தான் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீமுக்குமே பார்க்க கம்பீரமாக சூப்பரான டீமாக காணப்பட்டாலும் மொதல் மேட்ச் என்னமோ அவங்களுக்கு முழுசாக கை கொடுக்கல வர்ண பகவானும் அனுமதிக்கல அதுக்கு இன்னைக்கு மேட்ச் மழையினால் ரத்தாகலை இயற்கை இயற்கை சூழல் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா பேட்டிங் அண்டு பவுலிங்கில் அந்த டீமும் அழகாக ஜொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எங்கள் சுருக்குப்பை ஸ்போர்ட்ஸோட மொத்த ஃபோக்கஸும் ஜி பெரியசாமி மேலே தான் இருக்குது காரணம் அவர் இந்த மேட்ச்லேயுமே வந்து கம்மியான ரன்னை விட்டு கொடுத்து அதிகப்படியாக விக்கெட் எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் காரணம் அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு டி நடராஜன் அண்ணா மாதிரியே மேலே மேலே முன்னேறி போகணும்னு நாங்கள் நாங்கள் ஆசைப்படுறோம் அதன் காரணமாக எங்களோட முழு ஃபோக்கஸும் ஜி பெரியசாமி மேலே தான் இருக்க போகுது பார்ப்போம் இன்னைக்கு அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு தன்னோட சொந்த மாவட்டத்தை வந்து இன்னைக்கு வெற்றிக்கு அழைச்சிட்டு போவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வின் கிறிஸ்ட் மற்றும் முகமது ரெண்டு சீனியர் பிளேயர்ஸை கொண்ட ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன் இன்னைக்கு தங்களோட முதல் வெற்றியை தன்வசப்படுத்துகிறாங்களாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன் மற்றும் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீமை பற்றின டீம் அனாலிசிஸ் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் பார்க்காதவங்க அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்